அடிச்சிட்டோம். இது என்னுடைய 81வது வீடியோ. இதுவரை என்னுடைய வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் விளையாட்டு சார்பாக நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் இன்னும் செய்யறது கொஞ்சம் பேசலாம் நினைக்கிறேன். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக கவனிக்கமாக கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வீடியோ பார்ப்பலாம். வணக்கம். இப்போ இந்த ஃபோட்டோ எடுத்துருக்கேன், கட் பண்ணிட்டேன். கலர் கிரஷன், பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் இதை கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோ குவாலிட்டி இருக்கிறதெல்லாம் லைட் தான். அடுத்து கண்ட்ரோல் வெயில் கொடுத்து பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா ஆல்ட் ஏஐசி கிரஷன், கலர் கிரஷன் அதுவும் தேவைக்கேற்ற மாதிரி மிட்டர்ன்ஸ் ஹைலைட்ஸ் அது கண்ட்ரோல் கொடுத்து கலர் கிரஷன் தான் ஜஸ்ட் ஃபோட்டோ ஏற்ற மாதிரி தான் ரெட்டு அதிகமாக சேர்க்காம ஒர்க் பண்ணோம். ஜஸ்ட் லிப்புக்காக செலக்ட் பண்ணி ஃபெதர் தேவைக்கேற்ற மாதிரி கொடுத்துரு. சும்மா லைட்டாக மெகந்த ஏற்றிக்கிறேன். மெகந்தையை செலக்ட் பண்ணால் ஸ்கின் கலர் அந்த உதட்டில் கொஞ்சம் பிங்காக இருக்கிறதுக்காக லைட்டாக செலக்ட் பண்ணி கலர். இது ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ தான் ஒர்க் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒர்க் பண்ணுறது செலக்ட் பண்ணுறேன் கொஞ்சம் ப்ளூ டார்க் ப்ளூ. எல்லாமே நம்மளோட செல்ஃப் முடிவு தான். நம்ம என்ன கலர் சூஸ் பண்ணிக்கிட்டால் நம்மளோட இருப்போம் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி. நச்சும் லைட் கலர் யூஸ் பண்ணுறேன், ப்ளூ அண்டு பிங்க்கு. ஸ்மெஜ்ஜி முடித்த பிறகு நம்ம கலந்து எவ்வளோ மாறிக்கலாம். நான் இந்த ஏரியா சைட் பண்ணி கொஞ்சம் ப்ளூ ஏற்றுறேன். நான் லைட்டிங் ஏரியா ஏற்பட்டு ஷார்ப்பு அண்ட் ஷார்ப். நான் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறேன். நான் என்ன செய்யணும்னு சொன்னேன் ஷார்ப் அண்ட் ஷார்ப் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் கூஸ்ட் அண்ட் ஷார்ப் கொடுத்து அடுத்த ஸ்மெச்சி போயிடலாம். ஸ்மெச்சி என் டூல் இருந்தேன், என்னோடய ப்ரெஷ் நான் வெயிட் பண்ண ப்ரெஷ் இது. இது சவலாக ஒர்க் ஆகும். ஆனால் அந்த ப்ரெஷ் சீசர் தான் ஒர்க் ஆகும். நீங்கள் வச்சுருந்தேன் பட் நான் யூஸ் பண்ணுறது சவலாக ஒர்க் ஆகும். ஸ்மெச்சி ஸ்டார்ட் பண்ணால் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோட்டோ ஜூம் பண்ணுறோமோ நம்ம ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பொறுமையாக ஸ்மெச் பண்ணிருக்கோம் பாருங்க. நான் கொஞ்சம் லைட்டாக ஃபாஸ்ட் வைக்கிறேன், ஏன்னா ஸ்மெச் லைட்டாக ஸ்மெச் பண்ணும்போது நல்லா ஜூம் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ரென்த் நான் வச்சு ஸ்ட்ரென்த் வந்து 35-40 அவ்வளோதான். அது மாதிரி வைக்க மாட்டேன். ஃபோட்டோ குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரெஷர் சைஸ் சின்னதாக வச்சு ஒர்க் பண்ணோம். ப்ரெஷ் யூஸ் பண்ண ஹேண்டில் பண்ணுறது மேலே வந்து அப் டவுன் லெஃப்ட் ரைட் அது மாதிரி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணோம். ஏன்னா அந்த ஃபோட்டோ ஷேப் அந்த நோஸ் எடுத்து பண்ணோன்னா அது என்ன ஷேப்போ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நோக்கணும். அந்த ஷேப் விட்டு நம்ம ஆப்போசிட்டாக போட்டோம் அந்த ஃபோட்டோட ஒர்க் வந்து ஷைன் கிடையாது. நீ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதே மாதிரி தான் சார் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் பட் எங்களுக்கு அந்த ஷைனிங் வரணும். சேம் உங்கள் யாரும் ஒர்க் பண்ணுற பாருங்கள் அதே ப்ரெஷ் தான். அங்கே என்ன இருக்கோ அதை
ஸ்விட்ச் பண்ண போகிறது தேவையில்லாத விஷயத்தை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது. டார்க்காக இருக்கிற ஏரியா டார்க்காக இருக்கணும், லைட்டிங் இருக்கிற ஏரியா லைட்டிங்காக இருக்கணும். ரெண்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, மிக்ஸ் பண்ணால் ஃபோனோட எஃபர்ட் வரும். நான் இப்போ வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுறேன், அடுத்த ஸ்டேஜ் வரணும் மறுபடியும் பேசுகிறேன். வீடியோஸ் பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய விஷயம் சொல்ல விரும்புகிறேன். 81 வீடியோவில் நான் அதிகமாக பேசுகிறதில்லை, நான் பேசுகிறேன். கொஞ்சம் வீடியோ பாருங்கள், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். மீதி இதுமாதிரி டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த ஸ்டேஜ் ஒர்க் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். சொல்கிறேன், வாட்ச் பண்ணுங்கள், கீப் வாட்சிங்.